Praise the Lord, welcome you all to All Thoughts. முயற்சி திருவிளையாக்கும் முயற்சியின்மை இம்மை புகுத்திவிடும். ஒரு 12 வயசு குழந்தையை கூப்பிட்டு நீ பெரியவனாய் என்ன ஆக போறேன்னு கேட்டா 90% பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் ஒரு டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கனவுகளை அடைந்த பிள்ளைங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% பிள்ளைங்க தான் இருப்பாங்க. நாம கூட அப்படிதான் இல்ல, இன்னும் 2 வருஷத்துல எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும், நான் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும், என்னோட குடும்ப வாழ்க்கையில இந்தெந்த காரியங்களை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பல பல கனவுகளோட தான் நம்ம தினமுமே இருப்போம். ஆனா அந்த கனவுகளை கனவாக மாத்திரமே நம்ம கண்டுகொண்டு போய்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு மேன்மையுமே கிடைக்காது. அந்த கனவுகளுக்கு நேராக நம்ம உழைப்பை போடும்போது தான், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது மாத்திரம்தான் நமக்கு அந்த காரியம் வாய்க்கும், அது நமக்கு மேன்மையை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். வேதத்திலே கூட வசனம் இப்படியாக சொல்லுது, நீதிமொழிகள் 21:25 சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளணும். வாயில மட்டும் நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன், இப்ப பாருங்க நான் எந்த லெவலுக்கு மாறி காட்டுறேன்னு வாய் சவடாலா பேசாம அதற்கு நேராக உழைப்பை போடுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் மேன்மைனு வேதம் தெளிவாக சொல்லுது. சோ உங்களோட கையின் பிரயாசங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கோல்ஸா இருக்கலாம், ஆண்டவரோட கரத்துல கொடுத்துட்டு முழு மனதோட உங்களோட உழைப்பு அந்த காரியத்துல போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மேன்மையை காண்பீர்கள். Thank you so much all for watching and have a great day ahead.